வணக்கம் மாணவர்களே, நாம் சென்ற வகுப்பில் விண்ணை சாடுவோம் என்று சொல்லக்கூடிய பாடப்பகுதியை படித்து வருகிறோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக ஒரு சில அறிவியல் அறிஞர்களை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். நம்ம ஒரு வினா குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது, அது படித்திருப்பீர்கள். இன்றைக்கு நாம் வந்து பாட புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பென்சிலையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 108ஐ எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வந்து ஒரு அறிவியல் விண்வெளி சாதனையாளரை பற்றி நாம் படிக்க போகிறோம். அதாவது யாருன்னா, விக்ரம் சாராபாய். இவர் தான் இந்தியா விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் நிறுவனம் இவருடைய பெயரில் தான் செயல்பட்டு வருகிறது. இவர் நிறைய தொழில்நுட்ப துறைகளை எல்லாம் வடிவமைத்து கொடுத்தார். கிராமங்களில் வந்து கல்வி வசதிக்காக செயற்கைக்கோள்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்தார். இவருடைய பங்களிப்பு மிகவும் போற்றப்படுவதற்கு உரியது. அவரை பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் படிக்க போகிறோம். புக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தகம் இதில் பக்கம் 108, சரியா? பென்சிலையும் கையில் வைத்து கொள்ளுங்கள். விக்ரம் சாராபாய் பக்கத்தில் அவருடைய புகைப்படமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஒருவேளை மார்க் பண்ணிக்கோங்க, ஒன் வேர்டு ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்? விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர். ஆரியப்பட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு சேட்டலைட்டை அனுப்புவதற்கு முதன் முதலாக காரணமாக அமைந்தவர். செயற்கைக்கோளை உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். இப்போ எத்தனை கிராமங்கள் உள்ள 24,000 கிராமங்கள் இருக்கக்கூடிய 50 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு கல்வியை கற்பதற்கு, செயற்கைக்கோள் வழியாக கல்வியை கற்றுக்கொள்வதற்கு இவர் உதவி செய்தார். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இங்கு வானூர்தியல், வான் பயண மின்னணுவியல், கூட்டமைப்பு பொருட்கள், கணினி, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இவருடைய முயற்சியால் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. இவரை பற்றி என்னெல்லாம் படித்தோம்? விக்ரம் சாராபாய், இவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆரியப்பட்டா என்ற செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு இவர் முக்கிய காரணமாக விளங்கியவர். இந்தியாவில் 24,000 கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்வதற்கு, செயற்கைக்கோள் உதவியுடன் கல்வியை எடுத்து செல்வதற்கு உதவி செய்தவர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் இவர் செயல்பட்டு வருகிறது. இவர் இதெல்லாம் கூட்டமைப்பில் வேலை செய்திருக்கிறார். வானூர்தியல், வான் பயண மின்னணுவியல், கூட்டமைப்பு பொருட்கள், கணினி, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது, சரியா? அடுத்து நாம் எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு நபர், அவர்தான் அப்துல் கலாம். அதாவது ஏவுகணை நாயகன் என்று இவரை போற்றப்படுவார்கள். இவர் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற பகுதியை சார்ந்தவர். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். ஒரு அறிவியல் அறிஞர். பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. அவரை பற்றி நாம் பார்ப்போம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர், தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஏவுறுதி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் அவர் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகின்றார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் மொழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
அப்போ அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனாவது குடியரசுத் தலைவர்? 11வது குடியரசுத் தலைவராக விளங்கியவர். இந்திய நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியை சார்ந்தவர். ஏவுகணை ஏவுறுதி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் வந்து என்ன செய்திருக்கிறார், நிறைய ஈடுபாடு காட்டிய காரணத்தினால் இவரை இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார்கள். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் விண்வெளி பொறியாளராகவும் இவர் என்ன செய்தார், பணியாற்றியிருக்கிறார். இந்தியாவின் உயரிய விருதான எந்த விருது, பாரத ரத்னா விருது இவர் பெற்றார். இவர் தமிழ் வழி கல்வியை பயின்றவர் என்பது குறிப்பிட தகுந்தது. சரியா, இதை நீங்கள் படிக்கணும், உங்களது பொது அறிவு வினாக்களை தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நாம் படிக்க போகக்கூடியது ஒருத்தங்க இவங்களும் வந்து நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர், வளர்மதி. அரியலூரில் பிறந்த இவர் 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். இஸ்ரோவில் 1984 முதல் பணியாற்றி வருகிறார். 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் மேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தில் இயக்குநராக பணியாற்றினார். இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் ஆவார். வளர்மதி இவர் எங்க பிறந்தாங்க, அரியலூரில் பிறந்தவர். அதுக்கு அடுத்து இந்த அப்துல் கலாம் விருதை எந்த ஆண்டு பெற்றார், 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். இப்போ அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் தமிழர் என்கிட்ட வளர்மதி அவர்கள். அதுக்கு அடுத்து 1984 முதல் இவர் இஸ்ரோவில் பணியாற்றி வருகிறார். 2012 உள்நாட்டிலே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராகவும் பணியாற்றினார். இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞராக ஆவார். சரியா, அடுத்து ஒரு ஆள் நாம் படிக்க போகிறோம். இவங்களும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர், தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர், அருணன் சுப்பையா. இவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குநரும் ஆவார். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குநரும் ஆவார். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் உள்ள கோதைசேரி என்னும் ஊரை சார்ந்தவர். இயந்திர பொறியியல் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியை சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகளின் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருக்கின்றார். இப்போ அருண் சுப்பையா இவர் வந்து ஒரு அறிவியலாளர், திட்ட இயக்குனர், திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி அருகிலுள்ள கோதைசேரி என்னும் ஊரை சார்ந்தவர். இயந்திர பொறியியல் பட்டம் பெற்றவர். விக்ரம் சாராபாய் இருக்கக்கூடிய விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது எங்கு பணியாற்றி வருகிறார், பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியாற்றி வருகிறார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராகவும் இவர் இருக்கின்றார். அதுக்கு அடுத்ததாக நாம் படிக்க போகிறது, கடைசியாக இவரும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் தான், மயில்சாமி. அதாவது சந்திராயன் விண்கலம் பற்றி படிச்சிருக்கோம் இல்லை, அதில் இவருடைய பங்களிப்பு மிக மிக போற்றுதல் புரியது. இவரும் பற்றி நாம் படிக்க போகிறோம். அதாவது மயில்சாமி அண்ணாதுரை, இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதாவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர். மேல்நிலை 12வது வகுப்பு வரை சாதாரண அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழியில் தமிழ் மீடியத்தில் படித்திருக்கிறார். இதுவரை 5 முனைவர் பட்டங்கள் பெற்றார். முனைவர்னா டாக்டர், பிஎச்டி பட்டம் பெற்றுள்ளார். 1982 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராக பணியாற்றி வருகிறார். நம் நாடு நிலவுக்கு முதன் முதலில் அனுப்பிய ஆய்வுக்கலம் சந்திராயன்,
ஒன்று திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். சந்திராயன் ரெண்டு திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா எனும் நூலாக எழுதி உள்ளார். மயில்சாமி இளைய கலாம் என்று என்ன செய்யப்பட்டார், அழைக்கப்பட்டார். இளைய கலாம் யாரு? மயில்சாமி அண்ணா துரை. இவர் எங்கு பிறந்தார்? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதாவடி எனும் சிற்றூரில் பிறந்தவர். இந்த மேல்நிலை வகுப்பு வரை எந்த வழி கல்வி கற்றார்? தமிழ் வழி கல்வியில் படித்தவர். எத்தனை முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்? ஐந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். இவர் எதில் பணிபுரிகிறார்? 1982 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராக பணிபுரிகிறார். நம் நாடு நிலவுக்கு அனுப்பிய சந்திராயன் ஒன்று அதில் வந்து திட்டத்தில் வந்து திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். சந்திராயன் இரண்டு திட்டத்திலும் இவர் பணியாற்றி இருக்கிறார். அவர் பெற்ற விருது யாது? சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். தமது அறிவியல் அனுபவங்களை இவர் நூலாக எழுதுகிறார். அந்த நூலின் பெயர் வந்து கையருகே நிலா. அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு வினா கேட்கலாம், கையருகே நிலா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. கையருகே நிலா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? மயில்சாமி அண்ணாதுரை. நம்ம இன்றைக்கு மூன்று நான்கு பேரை பற்றி படித்தோம். முதல்ல யாரை பற்றி படித்தோம்? விக்ரம் சாராபாய். ரெண்டாவது யாரை பற்றி படித்தோம்? அப்துல் கலாம். அதற்கு அடுத்ததாக வளர்மதி. அதற்கு அடுத்ததாக அர்ணன் சுப்பையா. கடைசியாக யாரை பற்றி படித்தோம்? மயில்சாமி அண்ணாதுரை. சரி, இந்த பகுதிகளை எல்லாம் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் இந்த விண்வெளி பற்றிய துறையில் நீங்களும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதற்கான அறிவுத்திறனை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த பகுதியில் ஒரு வினா இருக்கிறது, ஒரு நெடு வினா, அதை குறித்து கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகத்திலே பக்கம் 117 திருப்பிக் கொள்ளுங்கள். புத்தகத்திலே பக்கம் 117 திருப்பிக் கொள்ளுங்கள். இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. இதற்கான வினா வினாக்குரிய சரியான விடை உங்களுக்கு சிறு சிறு தலைப்புகளுடன் கோனாரில் அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. கோனார் இருக்கிறவர்கள் கோனாரில் பக்கம் 149 பார்த்து படிக்கலாம். கோனார் பக்கம் 149. இல்லை என்றால் நான் கூறுகிறேன், சற்று குறித்து கொள்ளுங்கள். அதாவது முதல் தலைப்பு இஸ்ரோவின் தலைவர். இஸ்ரோவின் தலைவர் தலைப்பு போட்டு இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் தமிழ்நாட்டை சார்ந்த அறிவியலாளர் திரு சிவன் ஆவார். அந்த ஒரு சென்டென்ஸை எழுதிக்கோங்க. இந்திய அது நீங்கள் ஓனாக எழுதினாலும் போதும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் தமிழ்நாட்டை சார்ந்த அறிவியலாளர் திரு சிவன் அவர்கள் ஆவார். அதுக்கு அடுத்து சித்தாரா செயலி. இது நம்ம ஒரு வினாயில படித்தோம். அந்த சித்தாரா செயலியை பற்றி நீங்கள் எழுத வேண்டும். அதற்கு அடுத்து இந்திய குடிமக்களுக்கு பயனளிக்கும் செயற்கைக்கோள்கள். அதில் வந்து வெளிநாடுகளிலிருந்து இராணுவ பயன்பாட்டிற்கு மட்டுமே செயற்கைக்கோள்கள் பயன்படுத்துகின்றன. இந்திய அறிவியலாளர்கள் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தையும் இவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த பகுதியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பிட்டு எழுத வேண்டும். அதுக்கடுத்து இந்த பொதுமக்களுக்கு இது எவ்வாறு பயன், அந்த தலைப்பில் போட வேண்டும். பொதுமக்களுக்கு பயன் என்று சொல்லும்போது செயற்கைக்கோள்கள் மூலம் நிலத்தில் இருக்கக்கூடிய விளைச்சல், தண்ணீரின் அளவு, மீனவர்கள் செல்லக்கூடிய இந்த இடங்கள், மீன்கள் கிடைக்கும் இந்த பகுதிகளை குறிப்பிட்டு எழுத வேண்டும். அதுக்கடுத்து நோக்கம். இதனுடைய நோக்கமே குறைந்த செலவில் மக்களுக்கு அதிகமான தொழில்நுட்பத்தை கொடுப்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்து செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள். 45 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளன. இன்னும் 45 கோள்கள் ஏவுவது நோக்கமாக அமைகின்றது. அடுத்து நேவி. கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலி. இது கடலில் மீனவர்கள் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை செய்யும், மீன்கள் அதிகமுள்ள பகுதியை இது காட்டும். அதுக்கடுத்து சந்திராயன் 1 மற்றும் 2. சந்திராயன் 1 நிலவின் புற வெளியை ஆராய்வதே நோக்கமாய் கொண்டது. சந்திராயன் 2 ஊர்தி இறங்குதலை துல்லியமாய் கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த முடியும். மூன்று வகையான திட்டங்கள்.
அதாவது 3 ஆண்டு 7 ஆண்டு 15 ஆண்டுகள் என இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் உண்டு. நாம் சென்ற வகுப்பில் படித்தோம். வணிக நோக்கில் இஸ்ரோ நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோள்களை அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செயற்கைக்கோளை அனுப்புவதன் மூலம் கிடைக்கும் வருவாயை இஸ்ரோவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவுதல். இது அப்படியே நீங்கள் சிறு சிறு தலைப்புகளை கொடுத்து நீங்கள் முழு பகுதியை வாசித்து சுருக்கி எழுதினா போதும். இல்லைன்னா நான் இப்போ சொல்லி தந்ததை வைத்து நீங்கள் எழுதினால் போதும். சரியா, இந்த பகுதியில் மொத்தம் 3 வினாக்கள் உண்டு. 3 வினாக்களையும் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது. தயவுசெய்து முக்கியமான பகுதி, முக்கியமான ஒரு பாடம் வினாக்களையும் படித்து படிப்பது மட்டுமல்ல படித்து எழுதி பாருங்கள். அப்போதான் முழு மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.